முக்கியமான ஒரு ஹிண்ட் மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மற்றது நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்போ முதல்ல இதை கவனிங்க. இப்போ நான் வந்து இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன், இங்கே ஒன்று லைன் எழுதி வச்சுருக்கேன். இப்போ இந்த லைனை நல்லா பாருங்கள். இந்த ஷேப்பில் இருக்க எல்லாமே லைன் தான். லைனாக எப்படி இருக்கணும்? ஈக்குவல்டுக்கு முன்னாடி வெக்டர் ஆர் அப்படின்னு இருக்கும். இது வந்து என்னது? பேராமெட்ரிக் வருது. இங்கே ஒரு பேராமீட்டர் இருக்கா? இப்போ இது பேராமெட்ரிக் வெக்டர் இக்குவேஷன், அதாவது துணை அலகு உள்ள வெக்டர் சமன்பாடு, கோட்டினுடைய வெக்டர் சமன்பாடு. இப்போ இது நல்லா பார்க்கணும். இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஈக்குவல்டுக்கு முன்னாடி வெக்டர் ஆர் அப்படின்னு இருக்கும். அதுக்கு ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா தனியாக ஒரு வெக்டர் இருக்கும். சில நேரத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த ப்ராக்கெட் வந்து போட மாட்டாங்க. நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும் இந்த பக்கம் டி அல்லது எஸ் இல்லைன்னா வேறு எல், எம், லாம்டா, மியூ அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஸ்கேலர் போட்டு ஒரு வெக்டர் இருக்கும், அதை வந்து ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க. அப்போ இது வந்து தனியாக இருக்குது. அப்போ இதுக்கு நம்மளே என்ன செய்யணும், ஒரு ப்ராக்கெட்டை போட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இது லைன் ஈக்குவேஷன்றது முதல்ல நமக்கு தெரியணும். இது என்ன அப்படின்னு கேட்டால், இது ஒரு ஸ்ட்ரைட் லைன், இது ஒரு நேர்கோடு. இது எந்த மாதிரி நேர்கோடு? பிளேனில் வரைகிற கோடு இல்லை, நம்ம ஸ்பேஸில் வரைகிற கோடு, வெளியில் வரைகிற ஒரு கோடு. சரி, இந்த கோட்டை பற்றி உனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த ஏ வெக்டர் யாருன்னு கேட்டால், இந்த 3i + 2j - k. இது யாருன்னு கேட்டால், இது வந்து பொசிஷன் வெக்டர் ஆஃப் அ பாயிண்ட் ஆன் L1. இது வந்து பிவி அப்படின்னா என்னது, நிலை வெக்டர், அதாவது அந்த லைன் மேலே இருக்கிற ஒரு புள்ளி. அந்த புள்ளி தான் யார்? இந்த புள்ளியினுடைய நிலை வெக்டர் தான் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம், கரெக்டாக. அடுத்து டிக்கு பக்கத்தில் இல்லைன்னா எஸ்ஸுக்கு பக்கத்தில் லாண்டா, மியூ, எல், எம் என்ன வேணாலும் போடுவான். ஸோ அந்த மாதிரி போட்டாங்கன்னா இந்த ஐ ப்ளஸ் 3j - 2k இது வேறு யாரும் இல்லை, இது தான் உனக்கு பி வெக்டர். பி வெக்டர் யாருன்னு கேட்டால் பேரலல் வெக்டர், தமிழில் வந்து இணை வெக்டர். நீ எந்த கோடை பேசுகிறீங்களோ அந்த, இது வந்து ஒரு கோடை குறிக்கும் போது இந்த கோடு ஈக்குவேஷனில், இந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன்லேருந்து நீ ரெண்டு விஷயங்களை சொல்லலாம். அந்த லைனுக்கு சம்மந்தப்பட்ட அந்த லைன் மேலே இருக்கிற ஒரு புள்ளி, இன்னொன்று வந்து அந்த லைனுக்கு பேரலலாக இருக்கிற ஒரு வெக்டர். அப்போ இந்த மாதிரி ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒன்று வந்து அப்பாயிண்ட், கரெக்டாக. பாயிண்ட்டுன்னு சொல்கிறீங்க, வெக்டர் போட்டிருக்கீங்கன்னா ஆக்சுவலாக ஐஜேகே சேர்த்துட்டா அது ஓவையும் அந்த புள்ளியையும் ஜாயின் பண்ணுற லைன், அது வெக்டர், அதாவது அப்போசிஷன் வெக்டர். ஸோ இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம், ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஒரு பாயிண்ட்டை குறிக்கும், ஒரு பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டர். இது வந்து அந்த லைனோட பேரலல் வெக்டர். சரி, இப்போது இந்த மாடுலஸ் ஆஃப் பி நான் கண்டுபிடிச்சி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன வரும், ஐயோட கோஎஃபிஷியன்ட் 1, அப்போ 1 ஸ்கொயர், ஜேக்கு வந்து 3 ஸ்கொயர், கேக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து -2 ஸ்கொயர். அப்போ பண்ணிங்கன்னா என்ன வருது, 1 + 9 + 4 வருது. நிச்சயமாக இது என்ன கிடையாது, 1 இல்லை. அப்போது இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் சொல்லுங்கள், 1, 3, -2. இவங்களாம் யாருன்னு கேட்டால் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் பி வெக்டர், அதாவது பி வெக்டரினுடைய திசை விகிதங்கள் யாருன்னா 1, 3, -2. இப்போ இந்த மாடுலஸ் 1 வந்துருந்துச்சுன்னா அந்த 3 கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் நம்ம என்ன சொல்லணும்னா டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் த லைன் அப்படின்னு சொல்லலாம். லைனே சொல்லிடலாம், இது ஆக்சுவலாக பியோடது தான். பியும் அந்த லைனும் பேரலல்னால நம்ம அந்த லைனுக்கே சொல்லிடலாம். இப்போ இதை பாரு, இது வந்து லைன் 2, இது கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ் போட்டு பக்கத்தில் ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர், ஈக்குவல் டு ஒய் எழுதி பக்கத்தில் ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர், ஈக்குவல் டு ஜெட்டு போட்டு பக்கத்தில் ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர், இந்த மாதிரி போட்டால் இது வேறு யாரும் இல்லை, இதுவும் ஒரு ஸ்ட்ரைட் லைன். இதுவும் யாரும் இல்லை தான் ஸ்ட்ரைட் லைன். இது எந்த ஷேப்பில் இருக்குது, இதில் என்ன கிடையாது, ஐஜேக்கே இல்லை, ஆனால் எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, ஜெட்டு இருக்குது. அப்போ இதுவும் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு லைன். இப்போ இந்த மாதிரி லைன் ஈக்குவேஷன் கொடுத்தா அந்த லைனுக்கு சம்மந்தப்பட்ட ரெண்டு விஷயம் சொல்லிடலாம். என்னென்னு கேட்டால், முதல்ல ஒரு பாயிண்ட், இந்த லைன் மேலே இருக்க ஒரு பாயிண்ட் யார் அது அப்படின்னு கேட்டால், எக்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற சைனை மாற்றணும். -2 குறி மாற்றினா +2, இதில் குறி மாற்றினா -7, இதில் குறி மாற்றினா 1. ஸோ இது வந்து அந்த லைன் மேலே இருக்கிற ஒரு பாயிண்ட். அடுத்து இந்த இதில் முக்கியமாக நீ கவனிக்க வேண்டியது, இந்த பாயிண்ட்டெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கான்னு பார்த்துக்கணும். கோஎஃபிஷியன்ட் 1 இல்லைன்னா தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களை நான் 2 போடுறேன்னு வச்சுக்கோம். இப்போ இவங்களை 2 போடுறேன்,
கரெக்டா இது வந்து மைனஸ் போடுறீங்க அப்படினு வந்துரும் இப்போ வந்து எல்லாமே மாறிடும் இப்போ எல்லாமே மாறிடும் சரி இப்போ எனக்கு என்ன வேணும் இது மேல ஒரு புள்ளி வேணும் இப்போ நான் என்ன செய்யணும் முதல்ல ஈக்குவேஷனை இந்த இடத்துல 2 வராம பண்ணனும் இந்த 2 தூக்கணும் அதே மாதிரி இந்த மைனஸ் எல்லாம் தூக்கணும் அப்ப ஈக்குவேஷன் எப்படி மாறும்னு கேட்டா இந்த x - 2 - 4 1 ஆகாது எனக்கு இந்த 2 வேண்டாம் அப்ப இந்த இந்த பின்னத்துல மட்டும் இதுல மட்டும் மூணையுமே இந்த 2 ஆல டிவைட் பண்ணு y plus 7/2 கீழ வந்து 3/2 அதாவது பைக் மேலையும் 2 ஆல டிவைட் பண்றோம் பைக் கீழையும் 2 ஆல டிவைட் பண்றோம் தட் இஸ் ஈக்குவல் டு இங்க z க்கு கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 1 இப்படி இருக்கிற ஈக்குவேஷன் வச்சு நம்ம எந்த கணக்கும் செய்ய முடியாது என்னைக்குமே எக்ஸோட கொஷன் ஒய்யோட கொஷன் ஜெட்டோட கொஷன் மூணுமே 1 அப்படின்னு வரணும் ஸோ இந்த மாதிரி வந்தாலே டக்குன்னு நம்ம என்ன செய்யணும் அந்த நம்பர் வச்சு இந்த மூணையும் டிவைட் பண்ணிக்கணும் இங்கிட்டலாம் வரக்கூடாது எங்கே இருக்கோ அதை மட்டும் இந்த மாதிரி இந்த ஃப்ராக்ஷனில் நம்ம இந்த மைனஸ் வேணாம்னா மேலேயும் கீழேயும் மேலே ஒரு மைனஸால் கீழே ஒரு மைனஸால் பெருக்கெல்லாம் வரும் இப்போ பார்த்தாலே தெரியும் இது ஒரு லைன் இந்த லைனில் இருக்கிற ஒரு பாயிண்ட் யாருன்னு கேட்டால் குறிய மாற்று 2 இதில் குறி மாற்றினா -7/2 இதில் குறி மாற்றினா -1 அப்புறம் பேரலல் வெக்டரை சொல்லிடலாம் பேரலல் வெக்டர்னா இணை வெக்டர் யாருன்னு கீழே இருக்காது அப்போ -4 அப்போ 3/2 -8 இது பாயிண்ட்டு இது வெக்டர் இதை நம்ம என்ன சொல்லலாம்னா -4i plus 3/2j -8k அப்படின்னு சொல்லலாம் இதுதான் உனக்கு வெக்டர் அப்போ ஒரு லைன் கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து ஒரு புள்ளியை சொல்லிடலாம் அதுக்கு பேரலாக இருக்கிற வெக்டரை சொல்லிடலாம் கரெக்டாக அதாவது இந்த 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 டீக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்டால் அந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ் ஏன்னா மாடுலஸ் வந்து நீங்கள் நாட்டி கொட்டு 1 சப்போஸ் இது 1 இருந்துச்சுன்னா அது டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆகும் திசை கொசைன் ஆகும் இப்படி ஒரு லைன் கொடுத்தாலே நம்ம கணக்கு செய்யக்கூடாது முதல்ல கணக்கை மாற்றணும் அப்போ இந்த 1, 2 தூக்கணும் இந்த மைனஸ் 1 தூக்கிட்டீங்கன்னா இதுதான் உனக்கு லைன் ஈக்குவேஷன் இப்போ இந்த லைன் ஈக்குவேஷன் வருது நீ அது மேலே இருக்க ஒரு புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸ் பக்கத்தில் குறி மாற்று அதே மாதிரி உனக்கு பேரல் வெக்டர் வந்து இந்த கீழே இருக்கிறத எடுத்துக்கணும் புரியுதா இதுதான் வந்து உனக்கு வெக்டர் இது வரைக்கும் புரியுதா பை